நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் காவிரி பாசன பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 18 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இதுவரைக்கும் நிகழ்வானது ஒடிசா வழி டெல்லி வழி இமயமலை ஒட்டிய பாகிஸ்தானை ஒட்டிய பகுதியை நோக்கி பயணித்தது. இனிமேல் நிகழ்வானது ஒடிசா வழி மத்திய இந்தியா வழி குஜராத் நோக்கி பயணிக்கும். தற்பொழுது ஒடிசாவில் நுழைந்த அந்த மேலடுக்கு சுழற்சி நேற்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நீடித்தது. அது ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழி பயணிக்காமல் சற்று தெற்கு நோக்கி திரும்பி மத்திய பிரதேசத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காரணமாக தற்பொழுது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் மழை பொழிவு அதிகரிக்க இருக்கிறது. இந்த வழித்தட மாறுதல் காரணமாக காற்றோட வழித்தடமும் தென்மேற்கு பருவமழை வழித்தடமும் கேரளா கர்நாடகா வழியாகவும் அமைய இருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் சீராக சமமாக பயணிக்க இருக்கிறது. இதுவரைக்கும் ஒட்டுமொத்த காற்று மகாராஷ்டிரா வழியாக கோவா வழியாக பயணித்து குவிந்திருந்த நிலையில் இனிமேல் தென் மாநிலங்கள் அரபிக்கடலோர மாநிலங்கள் கேரள கர்நாடகா வழியாகவும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய இருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே கர்நாடகாவிலே சற்று தீவிரமடைய இருக்கிறது. இதன் காரணமாக கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் வயநாடு பகுதிகளையும் மிதமான மழைப்பொழிவிலிருந்து சற்று கன மழைப்பொழிவு வரைக்கும் பெய்ய இருக்கிறது. அதேபோல கர்நாடகாவின் குடகு பகுதிகளையும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளையும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு அதிகரிக்க இருக்கிறது. இதுவரைக்கும் அதாவது இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வலுத்திருந்த மழை இரண்டாவது வாரத்தில் தீவிரம் குறையும், அதாவது மத்திய பகுதியில் தீவிரம் குறையும், அதாவது மாத இறுதியில் வலுக்கும் என்று ஏற்கனவே நாம் அறிக்கையில் கொடுத்திருந்தோம். இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும், நிகழ்வோட வழித்தடம் மாறி இருக்கிறது, தீவிரம் குறைவாக இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். அதன்படி குறைவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வழித்தடம் மாறி இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய இந்தியா என்பது தென்னிந்தியா வழித்தடமாக அமையும். அதாவது ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக வழித்தடத்தை மாற்றி அமைக்கும் கண்டிப்பாக. ஆக தற்பொழுதே அதோட முன்னோட்டம் தெரிய தொடங்கிவிட்டது. இதன் காரணமாக இனிமேல் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் முற்றிலுமாக விலகி போய்விடாமல், அதாவது ஒரு பெரிய அளவில் இடைவெளி கொடுத்து விடாமல் சீரான ஒரு தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே கொடுக்கும். இடைவெளி கொடுத்தால் ஒரு அரை நாள் ஒரு நாள் கொடுக்கும், அவ்வளவுதான். இனிமேல் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு கேரளா கர்நாடகாவில் இருந்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக வயநாடு மற்றும் குடகு பகுதிகளையும் மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்று கர்நாடகாவின் கபினி மற்றும் கேஆர்எஸ் அணைக்கு நீர்வரத்து சீராக அதிகரித்து கொண்டிருக்கும். அறவே இல்லாமல் இருந்த நீர்வரத்து இனிமேல் தினசரி ஒரு டிஎம்சியாவது கிடைக்கும். ஆக பற்றாக்குறை என்பது கர்நாடக அணையை நிரப்புவதற்கு தேவையான நீர்வரத்து இனிமேல் படிப்படியாக கிடைத்து கொண்டிருக்கும், படிப்படியாகவும் அதிகரித்து கொண்டிருக்கும். இதே நேரத்தில் ஹேரங்கி ஹேமாவதி அணையும் நிரம்ப தொடங்கும். ஆகவே கர்நாடக காவிரி அணைகள் ஏறுமுகத்திற்கு இனிமேல் செல்லும். அது முழுமையான கொள்ளளவை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதியில் நிரம்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு முன்கூட்டியே கூட கர்நாடக அணை நிரம்புவதற்கு வாய்ப்பு தெரிகிறது. கபினி அணை கண்டிப்பாக ஆடிப்பெருக்கிலே நிரம்பும். கேஆர்எஸ் அணை ஆகஸ்ட் 8இல் நிரம்பும். இருவேறு அணைகளிலிருந்தும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து நீர்வரத்து கர்நாடக அணையிலிருந்து மேட்டூருக்கு நீர்வரத்து கிடைக்க தொடங்கும். கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் வாரத்திலிருந்து கூடுதல் நீர்வரத்து கர்நாடகாவிலிருந்து கிடைக்கப்பெற்று மேட்டூர் இறங்குமுகமாக இருந்த மேட்டூர், அதாவது தற்பொழுது 35 டிஎம்சி கிட்ட வந்துடும், இன்னும் ஒரு 20 டிஎம்சி வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கிறதே தவிர அதுக்கு மேலே கொள்ளாது. 15 டிஎம்சி 18 டிஎம்சி என்ற அளவில் இருக்கும் பொழுது கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வர தொடங்கிவிடும் கண்டிப்பாக. அதற்கு மேல் 15 டிஎம்சி 18 டிஎம்சி கையிருப்பு இருக்கும் பொழுது கர்நாடகாவிலிருந்து தண்ணீர் வர தொடங்கும். ஆகவே தினசரி ஒரு டிஎம்சி ஏறுமுகமாக கண்டிப்பாக இருக்கும். படிப்படியாக அணை மட்டம் ஆகஸ்டிலிருந்து உயரும்,
செப்டம்பர் அக்டோபரில் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. செப்டம்பர் அக்டோபரில் தென் மாநிலங்களுக்கு தான் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய அமைப்பு அமையும். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக, கர்நாடகா வழியாக, கோவா, மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு நிகழ்வு பயணித்து கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையை ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபரில் அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அணைகள் கண்டிப்பாக நிரம்பும். தாமதமாக நிரம்ப தொடங்கினாலும் கண்டிப்பாக நிரம்பி உபரிநீர் கடலுக்கு திறக்கும் வகையில் மழைப்பொழிவு கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும் மழைப்பொழிவு அமையும். ஆனால் பெரிய அணை, மேட்டூர் அணை ஏறுமுகத்தில் மெதுவாக சென்று இறுதியில் செப்டம்பரில் நிரம்பும். கண்டிப்பாக கர்நாடக அணை ஆகஸ்ட் 8 நிரம்பும். ஆகவே இனிமேல் தென்மேற்கு பருவமழைக்கு ஒரு பின்னடைவு இடைவெளி பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை. சீரான மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் வலுத்து, ஆகஸ்டிலிருந்து வலுத்து, ஆகஸ்ட் அடுத்தடுத்த வாரங்களில் வலுத்து, ஆகஸ்ட் இறுதியில் நன்றாக வலுத்து, செப்டம்பரில் மேலும் வலுத்து மழைப்பொழிவு கொடுக்கும். ஆகவே காவிரி பாசன பகுதி விவசாயிகள் மேட்டூர் அணை நீர் குறித்து கவலை கொள்ள அச்சம்பட வேண்டாம். இறங்குமுகத்தில் சென்றாலும் அணை காலியாவதற்குள்ள தண்ணீர் கிடைத்துவிடும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கையில் நீண்டகால ஆய்வறிக்கையில் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஒரே தகவல் இதுதான். அடுத்தபடியாக காவிரி பாசன பகுதிகள் வானிலையை பொறுத்த வரைக்கும், வெப்ப சலன இடிமழை பொழிவை பொறுத்த வரைக்கும், இன்றிலிருந்து கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே தொடங்க இருக்கிறது. இது நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கிடைக்க தொடங்கும். இருந்த போதிலும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வர இருக்கிற அமைந்திருக்கக்கூடிய நிகழ்வு காரணமாக பெரிய அளவிலே தென்மேற்கு பருவமழை, வெப்பசலன இடிமழை பொழிவாக டெல்டா மாவட்டத்தின் தலைஞாயிறு பகுதி, கோடியக்கரை பகுதிக்கு வந்து கொடுத்து விடாது. காரணம், தெற்கு காற்று சற்று வலுவாக பயணிக்கும் என்பதனால் மேற்கிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு, அதிராமப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் பகுதியிலிருந்து நுழையக்கூடிய தெற்கு காற்றின் காரணமாக உரத்த நாடு வந்த மழை அது கும்பகோணம் பகுதிக்கு தள்ளிவிட்டு கடலூர் மாவட்டத்தை நோக்கியும் மயிலாடுதுறை மாவட்டத்தை நோக்கியும் தள்ளிவிட்டுரும். ஆகவே வந்தாலும் செயலிழந்து போய்விடும். ஆகவே கண்டிப்பாக உள் டெல்டா விட, அதாவது தஞ்சாவூர், உரத்த நாடு, அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப்பகுதிக்கும், அதேபோல் அரியலூர் மாவட்ட எல்லைப்பகுதிக்கும், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதிக்கும், கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதிகளுக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு கிடைக்கும். உள் டெல்டாவில் மழைப்பொழிவு கிடைக்கும். கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு சில நாட்கள் லேசான மிதமான மழைப்பொழிவாக அதிகாலை நேரங்களில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதிகாலை நேரங்களில் தெற்கு காற்றோட வேகம் குறைவாக இருக்கும். சில நாட்களில் அது மாதிரி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கனமழைக்கு வாய்ப்பில்லை. லேசான மிதமான மழைக்கோ அல்லது தூறல் மழைக்கோ நனைக்கும் மழைக்கோ வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய நாட்களில். ஆனால் கடலோரத்திற்கு உறுதியாக 100% உறுதி என்பது இல்லை. உள் டெல்டாவிலே, வடக்கு டெல்டாவிலே, மேற்கு டெல்டாவிலே, அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, மேற்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.